எந்த திசையில் படிக்க வேண்டும். பாருங்கள், படிக்கும் குழந்தைகள் அது எல்கேஜிலேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எல்லோரும் கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை நோக்கி படிக்க வேண்டும். ஸ்கூல் போகிற எல்கேஜி யூகேஜியிலேருந்து 10வது வரைக்கும் இருக்கின்ற பசங்க, அது லேடிஸ் இருந்தாலும் சரி ஜென்ட்ஸ் இருந்தாலும் சரி, பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யார் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் வசதி இருந்தால் டேபிள் சேர் கீழே உட்காந்து, நாங்களாம் கீழே உட்காந்து தான் படித்தோம், ஒன்றும் ஆகலை. பூமியோட ஒட்டி இருந்தால் செவ்வாய் எப்பொழுதுமே சரியாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு அந்த காலத்தில் ஒரு மரம் கொடுப்பாங்க, அதில் உட்காந்து தான் எழுதணும். ஒரு பிளைவுடோ ஏதோ ஒன்று கொடுத்துடுவோம், ஒரு ஸ்லேட்டில் எழுதுவோம். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, எங்கள் காலெல்லாம் போயிடுச்சு. கிழக்கில் ஒரு டேபிளை வைத்து படிக்கிற புக்குக்கு லைட் வர மாதிரி வைத்து கிழக்கு திசையை நோக்கி படித்தால் உங்களுடைய மூளையில் அது அப்படியே ஸ்டோரேஜ், நீங்கள் படிக்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படியே நிற்கும், ரிசல்ட் நல்லா வரும். எந்த திசை, வீட்டின் எந்த திசை, வீட்டின் வடகிழக்கில், அந்த ரூமுக்கு தென்கிழக்கு, வீட்டுக்கு வடகிழக்கில், அந்த வடகிழக்கில் இருக்கிற ரூமுக்கு தென்கிழக்கில் உட்கார்ந்து கிழக்கு என்று சொல்லும் பொழுது சூரியன் உதிக்கிறன்ற திசையில் முகம் செய்து, முகம் பார்த்துட்டு நீங்கள் படித்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஐயா, எங்கள் பையன் கரெக்டாக படிக்கலைங்க, எங்களுக்கு ஒரு சவுத் வெஸ்டில் தான் சார் ரூம் இருக்குது, நார்த் ஈஸ்டில் சின்னதாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இருக்கின்ற அந்த சவுத் வெஸ்ட் ரூம்லேயே அந்த ரூமுக்கு கிழக்கு திசையில், தென்கிழக்கில் அல்லது வடக்கு திசையில் உட்கார்ந்து உங்கள் மகன் மகளுக்கு ஒரு டேபிளை போட்டுவிட்டு படித்தார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். பாருங்கள், படுக்கிற நேரத்தில், அதாவது படிக்கும் பொழுது நீங்கள் திசையை கேட்டீங்க இல்லையா, கிழக்கு திசை இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் அந்த கிழக்கு திசையில் அங்கு இருக்கின்ற வண்ணம் எப்பொழுதுமே டார்க் கலர் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அந்த வண்ணம் என்ன இருக்கும், லைட், சூரியன் போல் லைட்டாக இருக்கணும், லைட் ஆஃப் ஒயிட், மஞ்சள், லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, ஸ்கை க்ரீன்னு சொல்ல மாட்டேன், லைட் க்ரீன், ஒரு பச்சை, லைட் பச்சை கலர் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் படிக்கிற பசங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகும், நல்லா படிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் உங்கள் மகன் மகளுடைய ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை கோல்டன் ஃப்ரேம், கோல்டன் ஃப்ரேம், அதாவது ஃப்ரேம் போடுவாங்க இல்லையா, அது ப்ரௌன் கலரில் போடுவாங்க, கலர் எல்லோ கலர், மஞ்சா கலரில், கோல்டன் கலரில் ஃப்ரேமை போட்டுட்டு அந்த ரூமுக்கு தெற்கில், அதாவது இன்னும் சொல்லும்போது தான் ரொம்ப விசேஷமாக தென்கிழக்கில் அந்த ஃபோட்டோவை வச்சு அந்த மகன் உடைய அந்த ஃபோட்டோ பக்கத்தில் சில பொம்மைகள் அந்த மாதிரி ஏதாவது வைத்து இவரை கிழக்கு திசையை நோக்கி படிக்க சொல்ல வேண்டும். இப்பொழுது காலேஜ் போகிற பசங்க, அதுவும் சப்ஜெக்ட் என்ன எடுத்துருக்கணும், ஃபைனான்ஸை எடுத்துக்கொள்ளு, எம்பிஏ பிபிஏ இந்த மாதிரி எடுத்த, பிகாம் எல்லாம் எடுத்த பசங்க எப்பொழுதுமே நார்த்தை ஃபேஸ் பண்ணி படிக்க வேண்டும். ஏனென்றால் குபேரனின் திசை வடக்கு திசை, ஃபைனான்ஸ் வந்து குபேரனுடைய வேலை, பிபிஏ எம்பிஏ பிகாம் இல்லையா, ஹெச்ஆர் இதெல்லாம் எடுக்கிறவங்க எப்பொழுதுமே நீங்கள் வடக்கு திசையில் முகம் செய்து உட்கார்ந்து படிக்க வேண்டும். அந்த நேரத்தில் அந்த வடக்கு வாலில் இருக்கின்ற ஆப்ஜெக்ட், அங்கே ஏதாவது பொருளை வைத்தால் அந்த பொருளின் வண்ணம் லைட் ப்ளூ அல்லது ஒயிட் கலராக இருக்க வேண்டும். டாக்டர், இன்ஜினியர் இவர்கள் எல்லோரும் கிழக்கு திசையே நோக்கி தான் படிக்க வேண்டும். அட்வொகேட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறவங்களும் கிழக்கு திசையை தான் நோக்கி படிக்க வேண்டும். மேற்கு திசை தான் எங்களுக்கு ஒரு வசதி இருக்குது என்று சொன்னால் உங்களுக்கு வந்து தூக்கம் வராது. அதனால் நீங்கள் எல்லோரும் படிக்கிற நேரத்தில் நீங்களே ஒரு ராமாயணம் மகாபாரதம் ஏதாவது குரானமெல்லாம் படித்தீர்களானால் உட்காந்து எந்த ஆசனத்தினாலும் உட்காரலாம், சுகாசனம், டேபிளில் சேரில் உட்காந்து படிக்கலாம். படிக்கும் பொழுது கிழக்கு திசையை நோக்கி
படித்தால் உங்களுக்கு சத் புத்தி உருவாகும், நல்ல புத்தி உருவாகும். அதனால் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் குலத்துக்கும் நம்முடைய நாட்டுக்கும் நன்மை நடக்கும். நன்றி, வணக்கம்.